ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபின்பேசிக்ஸ். ஸோ இப்போ நம்ம மார்ச்சோட கடைசியில் இருக்கோம், அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டிங். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் என்னெல்லாம் நம்ம சம்பாதிச்சிருக்கோமோ, நம்ம மார்ச் முடிச்சதுலேருந்து ஏப்ரல்லேருந்து டேக்ஸ் சீசன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கான டிடக்ஷன்ஸாக நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ போர்ட்டல்லேருந்து ஒரு 2 weeks இல்லாட்டி ஒரு 10 days டைம் இருக்கும். இந்த டைமுக்குள்ளே நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டேக்ஸை நல்லாவே உங்களால் ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இயர் அண்ட் என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு, எதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணி டேக்ஸை சேவ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா நிறையவே ஐடியாஸ் இருக்குது அந்த மாதிரி. ஸோ லீகலாக டேக்ஸ் எப்படி குறைக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இது வரைக்கும் ஃபின்பேசிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் ஃபோக்கஸ்டான ஒரு கண்டென்ட் தான் வரப்போகுது. ஸோ அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிடெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80Cன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிடெக்ஷன் வந்து உங்களுக்கு நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம எல்ஐசி ப்ரீமியம் கட்டுறது, என்பிஎஸ் அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அப்புறம் வந்து நீங்கள் டாக்ஸ் சேவர் எஃப்டி, அதாவது 5 வருஷத்துக்கு லாக்இன் பீரியட் இருக்கிற எஃப்டி. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80C கீழே வரும். இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப் டு 150,000, அதாவது வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸில் உங்கள் இன்கம்க்கு எகெயின்ஸ்டாக டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே எடுக்க முடியாது. ஆனால் இதில் நிறைய பேர் பேசாத ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் 50,000, அதாவது 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே அடிஷ்னலாக ஒரு 50,000 ரூபா வந்து என்பிஎஸ் சார்பாக வந்து நீங்கள் ஃபுல் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். இது வந்து ஜென்ரலாக யாரும் நோட் பண்ணாத விஷயம். ஸோ என்ன இதில் பெரிய ஒரு கேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு இன்கம் இவ்வளோ இருக்குது, நான் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த 80C டிடக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் போடுவாங்க. ஆனால் வந்து அவங்க தேவைக்கு அதிகமாகவே போட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வந்து தேவைப்படாது, அதுக்கான பாலிசி எனக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து இதுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் போய் ஒரு பாலிசி எடுத்துருவாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி டேக்ஸ் சேவர் எஃப்டியில் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 லேக்ஸ் 3 லேக்ஸ் சொல்லிட்டு அந்த வருஷம் எஃப்டியில் போட்டுருவாங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் தான் இந்த செக்ஷனில் வந்து நம்ம இன்கம் டேக்ஸில் டிடக்ஷன் எடுக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் அது அப்படியே லேப்ஸ் ஆயிரும், அதுக்கான டிடக்ஷன் அவைல் பண்ண முடியாது. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுட்டு என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் பண்ணலாம், இல்லாட்டி என்ன பாலிசி எடுக்கிறதுனாலும் இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுட்டு எடுத்துக்கலாம். அண்ட் இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேக்ஸ் சேவர் எஃப்டிங்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு மட்டும்தான், அதுவும் 5 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்கிற டெபாசிட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் எஃப்டி போடுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கீம் வந்து 80Cல வந்து நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாமான்னு கேட்டுக்கோங்க. அண்ட் இந்த 80Cல வந்து நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட், அதாவது ஆர்டி போடுறதோ இல்லை சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட்டுக்கோ டிடக்ஷன் கிடையாது. வெறும் டேக்ஸ் சேவர் அந்த 5 இயர் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் அவைலபிள். இப்போ அடுத்தது என்ன செக்ஷன் பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா 80D. ஸோ 80D எதை சார்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ். இப்போ நம்ம ஃபின்பேசிக்ஸ் நிறைய வீடியோஸில் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லியிருப்போம். ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒரு ஒருத்தர் வாழ்க்கையிலையும் எவ்வளோவே முக்கியமானதுங்கிறத நாங்கள் நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ் எங்கே யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, சடனாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, அது உங்களுக்கு வந்தாலும் சரி உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்தாலும் சரி, அந்த டைமில் தான் மெடிக்கல் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரிய வரும். ஏன்னா ஒரு சடனாக ஒரு நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம் இப்படி ஒரு மெடிக்கல் செலவு வரும்னு, அந்த டைமில் ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும்போது நமக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸுக்குமே கவர்மெண்ட் வந்து ஒரு டிடக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து இந்த டிடக்ஷனுக்காகவாச்சும் நிறைய பேர் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆப்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு ரீசனுக்காக இந்த டிடக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது டிடக்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப் டு 25,000 ருபீஸ் வரைக்கும் இண்டிவிஜுவல்ஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க. பட் இதில் இன்னொரு அவங்க ஒரு பெனிஃபிட் என்ன கொடுக்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் அம்மா அப்பா பேரில் எடுக்கிறீங்க, அண்ட் அவங்க வந்து சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயசு மேலே இருக்கிறவங்க அவங்க பேர்லையும் நீங்கள் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது இன்னொரு 25,000, மொத்தமாக 50,000 ருபீஸ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா எல்லாத்துக்கும் சேர்த்து எடுக்கும்போது அவங்க 60 இயர்ஸ் ப்ளஸ்ஸாகவும் இருந்தாங்கன்னா டோட்டலாக இதில் வந்து நீங்கள் ஒரு 50,000 வரைக்கும் ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இது வரைக்கும் எடுக்காதவங்க இது ஒரு ஆப்ஷனாக கூட நீங்கள் திங்க் பண்ணலாம். ஸோ இதில் மூணாவது வே என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கெயின்ஸ் வந்து ஒரு ஷேர் வித்திங்கன்னா உங்களுக்கு வரும், அதாவது லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்னு சொல்லிட்டு. இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ வந்து அடுத்த வாரம், அதாவது இந்த ஃப்ரைடே வந்து நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்.
அடுத்த வாரம் போடுற வீடியோவில் வந்து ஷேர்ஸ் வந்து நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா அதில் வர கேபிட்டல் கெயின்ஸை வந்து நீங்கள் எப்படி சேவ் பண்ணலாம், எந்த அளவுக்கு விற்று அந்த எக்ஸம்ஷன் லிமிட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது எப்படி அவைல் பண்ணலாங்கிறது டீட்டெயில்டாக கேல்குலேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீக் வீடியோவில் வரும். அந்த வீடியோ வந்து மார்ச் 31st வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஷேர்ஸ் வந்து சேல் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வாரம் வர வீடியோவை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணக்கூடிய கேபிட்டல் கெயின்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு செக்ஷன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான ட்ரெண்ட் வந்து இப்போ ரொம்பவே ஒரு சூடு பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் லோன் ஆப்ஷன் போயிருக்கீங்கன்னா அதுக்கு மாதம் மாதம் நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணுவீங்க, அதில் பிரின்சிபலும் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்டும் இருக்கும். ஸோ அப்படி கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷத்துக்கு 150,000 rupees அளவுக்கு வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்தால் இன்கம் டேக்ஸில் வந்து ஒரு ஃபுல் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது நீங்கள் ஒரு கம்பெனி பேரில் ஒரு கார் வாங்குறதோ இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் வந்து கார் எடுத்தாலோ இந்த எக்ஸம்ஷன் கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கணும். அண்ட் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பே பண்ணியிருந்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 1.5 lakh வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்டை வந்து ஃபுல் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். இது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண செக்ஷன், இது தெரியலனா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிற பாயிண்ட் வந்து டொனேஷன்ஸ். இப்போ நம்ம நிறைய பேர் வந்து என்ஜிஓஸ் ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் டொனேஷன் கொடுத்துட்ருக்கோம், அண்ட் ஒரு சில பேர் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் டொனேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து டேக்ஸில் நீங்கள் டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம். தெரியாதவங்களுக்கு வந்து இது ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருக்கும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு வந்து லிமிட்டே கிடையாதுங்க, நீங்கள் எவ்வளோ டொனேட் பண்ணாலும் அதை அப்படியே நீங்கள் வந்து டிடக்ஷனாக எடுத்துக்கலாம். பட் அதில் ஒரு சின்ன ஒரு கேட்ச் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1 rupee கூட கேஷாக கொடுத்துருக்கக்கூடாது, கம்பல்சரியாக வந்து பேங்க் மெத்தட் இல்லாட்டி ஒரு செக்காவோ பேங்கிங் டிரான்சாக்ஷன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அந்த டொனேஷன் கொடுத்துருக்கணும். இப்போ அது போக வேறு சில டொனேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது என்ஜிஓ கொடுக்கறது, ட்ரஸ்ட்டு கொடுக்கறது, அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து டொனேஷன் up to 2,000 rupees வரைக்கும் கேஷில் கொடுக்கலாம். அதுக்கு மேலே எவ்வளோ டொனேஷன் கொடுத்தாலும் நீங்கள் வந்து பேங்கிங் டிரான்சாக்ஷனில் தான் கொடுக்கணும். இதில் வந்து 100% அலோவ் பண்ணுறது சில கேட்டகரி இருக்குது, 50% அலோவ் சில கேட்டகரி இருக்குது. பட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் கொடுக்குறீங்கன்னா அது டிடக்ஷனாக எடுக்கும் போது நீங்கள் வாங்குகிற ரெசிப்டில் 80G அவைலபிள் போட்டிருக்கும். அப்படி ஒரு ட்ரஸ்ட், அதாவது 80G ரெஜிஸ்டர்டான ட்ரஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த டிடக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் டொனேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட கேட்டால் கூட அவங்க வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க 80G நீங்கள் கிளைம் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது. ஸோ நம்ம இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். நிறைய பேர் வந்து எனக்கு 5 lakh வரைக்கும் இன்கம் இருக்குன்னா டேக்ஸ் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் முன்னாடியே கிளாரிஃபை பண்ண மாதிரி 2.5 lakh வரைக்கும் தான் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். அதுலேருந்து நெக்ஸ்ட் 2.5 lakh, அதாவது 2.5 lakh 5 lakh வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு டேக்ஸ் இருக்குது, ஆனால் போன வருஷத்துலேருந்து ரிலீஃப் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த 5 lakh வந்து பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் கிடையாது, 2.5 lakh தான் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். இந்த ரிலீஃபை வந்து கவர்மெண்ட் ஒரு நாள் தூக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த 5 lakh இன்கமுக்குமே டாக்ஸபிளாக இருக்கும். ஸோ இந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டுங்கிறது 2,50,000 தான். சீனியர் சிட்டிசனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 lakh, சூப்பர் சீனியர் சிட்டிசன் அதாவது 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து 5 lakh. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த வருஷத்துக்கான டேக்ஸ் பிளான் பண்ணுறதுக்கு இது ஒரு கரெக்டான டைமாக இருக்கும். ஏன்னா இயர் எண்டில் இருக்கும் போது தான் நமக்கு வந்து இது வரைக்கும் எத்தனை இன்கம் வந்திருக்கு, எல்லா இன்கமும் ஆட் பண்ணி என்ன டேக்ஸ் வருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஓல்டு ஸ்கீம் நியூ ஸ்கீம்னு வேறு இந்த டைம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி வீடியோவும் நாங்கள் முன்னாடியே போட்டிருக்கோம், அதுக்கான கார்டும் மேலே கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட நெக்ஸ்ட் வீக் உங்களை பார்க்குறோம். திஸ் இஸ் விஷ்ணு, திஸ் இஸ் கிருஷ்ணா, ஃபின்பேசிக்ஸ் சேனல்.